Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. இன்னைக்கு நம்ம ஏஆர்பி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ராகி புட்டு. இந்த ராகி புட்டை நம்ம வந்து அழகான சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி ஒரு லட்டு மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் குழந்தைங்களை கூட இது ஒரு லட்டுன்னு சொல்லி கொடுத்து ஏமாற்றி அவங்கள சாப்பிட வச்சிடலாம். இந்த ஹெல்த்தியான பார்க்குறதுக்கு லட்டு போல் ரொம்ப அழகாக இருக்கிற இந்த ராகி புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் நம்ம எல்லாருமே ஜாஸ்தி வீட்டில் தான் இருக்கோம். வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியானது சாப்பிட்டா பெரியவங்களுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் போல் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், சும்மா ஒரு பிஞ்ச் சேர்த்தால் போதும். உப்பு மாவு கூட நல்லா சேரும்படி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ராகி நல்லா பேசறி விட்டுக்கோங்க. ஒரு கப் ராகி மாவுக்கு நமக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர் தான் தேவைப்படும். கைகளாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டு இப்படி பேசறி விட்டுக்கோங்க. ஒரு புட்டுடைய பதம் வர வரைக்கும் கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டீமர்லேயோ இல்லை ஒரு இட்லி பாத்திரத்துலேயே வச்சு இந்த புட்டை அவிச்சிக்கலாம். வழக்கம் போல் தண்ணீர் நல்லா கொதித்ததும் ஒரு மெல்லிசான துணி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். எந்த வித கட்டியும் இல்லாமல் கைகளால் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் புட்டு வெந்த பிறகு ரொம்ப உதிரி உதிரி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அருமையான சாஃப்டாக நல்ல உதிரி உதிரியான புட்டு ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கலர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஆயிருக்கும். ஸோ இது இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ராகி புட்டை வந்து நீங்கள் துணியிலேருந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆட் பண்ணதும் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மைல்டான ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இப்படி வேணால் நல்லா தித்திப்பாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டலி உங்களுடைய ஆப்ஷன் தான். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கைகளாலேயே நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய், தேங்காய் பூ, சீனி இதெல்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெரியவங்களுக்கு நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஆனால் குழந்தைங்க இதை இப்படி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கான ஆப்ஷன் தான் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி லட்டு மாதிரி கொடுத்துருங்க. சீனியுடைய இனிப்பும் நெய்யுடைய வாசனையும் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க இதை லட்டுன்னு நம்பிடுவாங்க. ஸோ அவங்க இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, ஒரு ஹெல்த்தியான சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்மளுடைய உடலுக்கு நிறைய ஆரோக்கியம் தரக்கூடிய ராகி பல பேருக்கு பிடிக்கிறதில்ல. அப்படி உள்ளவங்களுக்கு கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஹெல்த்தியான ராகி லட்டுஸை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். மறக்காமல் ஏஆர்பி ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.